கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். இன்றைக்கி நம்ம உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தோத்தீரந்தோத்தீரமே இயேசு சுவாமிக்கு தோத்தீரமே. தோஷி யா நாயிரச்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே. தோஷி யா நாயிரச்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். கன்னியக்கிதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுபயே. கன்னியக்கிதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுபயே. உன்னி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். உன்னி அம்மை துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன். முப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே. முப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே. ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே. பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுபயே. பாடி அம்மை துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன். 1000 நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன். ஆவியிலே நிறைந்து எந்த அண்ணலிடம் சொல்லுவேன். அவையிலே நிறைந்து எந்த அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைகோனிந்து இரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம். தாழ்த்தி தலைகோனிந்து இரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம். போற்றி உம்மை துதிக்க அடியானம் உம்மை துதிப்பேன். போற்றி உம்மை துதிக்க அடியானம் உம்மை துதிப்பேன். கேருபின் சேராபின்கள் வடு சட்டையினால் மோடி. கேருபின் சேராபின்கள் வடு சட்டையினால் மோடி. நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. ஞானத்திலே துதிக்க அடியானாம்
அமை துதிப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமீன். ஜெயந்தி அக்கா சம்பந்தியம்மா ப்ரைஸ் லார்ட். தம்பி எபனேசர் ப்ரைஸ் லார்ட். அற்புதராஜ் பிரதர் ப்ரைஸ் லார்ட். சரி, நம்ம உன்னத பாட்டை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். உன்னத பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை சபைக்கும் ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு. இதை சாலமோன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதுகிறாருங்க. நல்லா கேட்டுக்கோங்க. சாலமோன் தன்னுடைய இளம் வயதில் மாறு வேஷத்தில் இந்த ஊருக்கு போகிறார். அந்த கிராமத்தில் போகும்போது அங்கே சுனமித்தியால் அப்படின்னு ஒரு பெண்ணை பார்க்குறார். இந்த சுனமித்தியாளுங்கிற பெண் ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணை பார்க்குறார். அந்த பெண் மேலே அவருக்கு ஒரு பயங்கர காதல் வந்துருச்சு. அந்த காதலில் அவர் தான் யாருன்னு வெளிப்படுத்துறதில்லை. நான் ஒரு ராஜாங்கிறத வெளிப்படுத்தாமல் ஒரு சாதாரண ஒரு அவர் ஒரு இடையன் மாதிரி அந்த பெண்ணோட பழகிறார். அந்த பெண்ணை எப்படியாவது தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்துடுறோங்கிறது ராஜாவுடைய நோக்கம். ஆனால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் எதுனா அந்த ஊர் ஆடு. அங்கே அந்த ஊர் தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் இந்த உன்னத பாட்டினுடைய நோக்கம். சபைக்கும் உள்ள அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறார். ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எருசலேமின் குமார்த்திகளே. இந்த எருசலேம் குமார்த்தினா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வளர்ச்சி இல்லாத கிறிஸ்தவ பெண்கள் தான் இந்த எருசலேமின் கூடம். அதில் டிஃப்ரெண்ட் கிளாஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை குரூப் இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆறாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 6:8 ராஜ ஸ்திரீகள் 60 பேர். இந்த ராஜ ஸ்திரீகள் அப்படின்னா என்னென்னா, ராஜ பரம்பரையில் வர்றவங்க ராஜ ஸ்திரீகள். மறுமனையட்டைகள் 80 பேரும். கண்ணீர்களுக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் முத்தமையோ ஒருத்தி. இதாங்க ஆண்டவர் ஒருத்தரை இப்படி பார்க்குறார். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி. இந்த ஒருத்தியைத்தான் சாலமோன் பார்க்குறார். ஆனால் அநேகர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேகருக்கு என்ன பேர் கொடுத்துருக்குனான்னா, எருசலேம் குமார்த்திகளே. இந்த பெண் எருசலேம் குமார்த்தியோட ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, அதை பார்ப்போமா. 5:8 வசனம் பார்த்தீங்களா, எருசலேமின் குமார்த்திகளே கேட்குறா, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தினாலே சோகம் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லும்படி உங்களுக்கு மேல் ஆலையிடுகிறேன். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு உறவு கட்டாக இருந்துங்க, ஒரு பின்மாற்றத்துக்கு போயிடறான் இந்த சபை சுனமித்தியால். அந்த நேரத்தில் சொல்கிறான், எங்கிட்ட நீ போய் சொல்லுங்கள், நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இங்கே ஒரு கூட்டத்தார் இருக்காங்க, அவங்களுக்கு பேர் என்னென்னா எருசலேமின் குமார்த்திகளே. இங்கே இருப்பாருங்க. அடுத்த என்ன சொல்லியிருக்கேன்னா, கேதாரின் கூடாரங்கள் போலவும். அந்த கேதாருங்கிறது இஸ்மவேலுடைய கூடாரம். உங்களுக்கு நான் வசனங்கள் காமிச்சிட்டேன், நீங்கள் அதை தியானித்து பார்த்தா தான் அதனுடைய ஆழம் புரியும். இது உலக பிரகாரமான ஒரு காரியம். இங்கே இந்த சுனமித்தியாளுக்கு ரெண்டு சாய்ஸை பார்க்குறோம். ஒரு கூடாரம் என்னென்னா கேதாரின் கூடாரம், ரெண்டாவது கூடாரம் எருசலேமின் கூடாரம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேதாரின் கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, யுத்தம், சண்டை, யார் பெரியால் இதெல்லாமே இருக்கும். ஆனால் சாலோமின் கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கன்னா, பீஸ், சமாதானம். இது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். இன்றைக்கி நீங்கள் கேதாரின் கூடாரத்தை விட்டுட்டு எருசலேம் கூடாரத்துக்குள்ளே வர்றீங்களோ, இந்த எருசலேம் கூடாரத்துக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கும், எது செய்தாலும் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் அங்கே ரெண்டு கூடார் ஒரு திரையை பார்க்குறோம். சாலோமின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன், இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு என்றால் என்ன அப்படின்னா, இது ஆதாம் சுபாவம்ங்க. ஆதாமுடைய சுபாவம்ங்கிறது கருப்பு, அது பாவம். எடுத்துக்கொள்ளுவாங்க ரோமர் 7:7
பதினேழாவது வாசனம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நம்முடைய பிறக்கும் போதே நமக்குள்ள ஒரு சுபாவம் இருக்குது, அந்த சுபாவத்தை தான் கருப்பு பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம தாய் தகப்பன்றிருந்து நம்ம பிறக்கும் பொழுதே ஒரு சில சுபாவத்தோடு நம்ம பிறக்கிறோம். அதனால தான் தாவீத் சொல்லுகிறார், நான் தாயின் கர்ப்பத்திலே பாவத்திலேயே கர்ப்பம் தரித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எதற்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கலாமா, சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது வசனம், இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஆதாம் தம்பி கரெக்டாக பிறக்க, கருப்புங்கிறது ஆதாம் சுபாவம். இந்த ஆதாம் சுபாவத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். அந்த ஆதாம் சுபாவத்தோடு பிறக்கும் பொழுது நம்ம கருப்பாக இருக்கிறோம். ஆனால் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு சொல்லி சாலமன் கூடாரத்திற்குள் வந்த உடனே நம்முடைய ஒரு சேஞ்ச் வாசிப்போமா. ஏசாயா ஆறாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளவும், ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். அசுத்த உதடு உள்ள மனுஷன் கருப்பு. இப்போ இங்கே ஏசாயா இந்த முதல் ஐந்து அதிகாரத்தில், இந்த ஐந்தாவது அதிகாரம் பத்தொம்போது வசனம் பாருங்கள், ஐயோ அப்படிங்கிறார். ஐயோ மற்றவங்களை எல்லாரும் பார்த்து ஐயோ 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 அப்படின்னார். ஆனால் ஆறாவது அதிகாரத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் பிதாவாகிய தேவனை பார்த்த உடனே தன்னை பார்த்து தன்னை பார்க்குறார். பிதாவை பார்த்துட்டு தன்னை பார்க்குறார். பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளை ஜனங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. ஜபந்தியமால் பேசலாம். இப்போ அது வர எல்லாரும் பார்த்தாலும் ஐயோ ஐயோ ஐயோன்னார். இப்போ தன்னை பார்த்தோம்னு ஐயோங்கிறார். தன்னுடைய அசுத்தம், நான் யார், நான் யார், நான் ஒரு கருப்புள்ளவன், கருப்புங்கிறத உணர்றார். இது பேதுரு ஒரு அருமையாக ஒரு காரியத்தை சொல்கிறார். லூக்கா ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம், லூக்கா ஐந்து எட்டு, சீமன் பேதுரு அதை கண்டு ஆண்டவரின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் அப்படிங்களா. எப்போ இந்த வார்த்தை அவற்றிலிருந்து வருதுன்னா, தான் யாருங்கிறத பார்க்கறதுக்கு ஆண்டவருடைய வல்லமையை பார்க்குறார். இன்னைக்கு உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் பிதாவாகிய தேவனை ஏசாயா பார்க்குறாரோ, நான் அசுத்த உதடு உள்ளவன்கிறார். எங்கே வலைய போடுற சொல்கிறாரு, உடைய வார்த்தையின்படி போடுறாரு. போட்ட உடனே ரெண்டு படகு நிரம்புது. நிரம்பின உடனே தன்னை உணர்றாரு. எட்டாம் வசனம், சீமன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும், நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே. இது அங்கே கருப்பு. நம்ம உணரணும் நாம் யார் அப்படின்னு சொல்லி. கருப்புங்கிறது ஆதாமுடைய சுபாவம். என்னென்னா, இது மனவாளியாகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரேங்கிறது. ஆனால் அவர் கண்களுக்கு பார்க்கும்போது நான் அழகாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு கூட்டத்தாரை பார்க்குறோம். வாசிப்போமா, சங்கீதம் நூற்றி இருபது ஐந்து, சங்கீதம் நூற்றி இருபது ஐந்து, ஐயோ நான் மேசே கண்டை சஞ்சரித்த போதும், கேதாரின் கூடார் என்றே குடியிருந்தது போதும், சமாதானத்தை பயக்கிறவர்களுக்குள்ளே என் ஆத்மா குடியிருந்தது போதும். இது யுத்தமான இடங்க. எப்பவுமே இந்த கேதார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக பிரகாரமாக யார் பெரியாள், இப்போ இந்த சபைக்குள்ளே இந்த கேதார் உள்ளே வந்துட்டாங்கங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பெருமை இருக்கும். யார் எலெக்ஷன் நிற்க போகிறா, யார் செக்ரட்டரி, யார் பிரசிடெண்ட், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா.
அவங்களுக்குள்ளே ஒரு பயங்கர சண்டை வரும். ஒரு தடவை ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு தம்பியை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினோம். ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு சுந்தர் ரக்ஷகரை ஏற்றுக்கொண்டு எங்கள் சபையிலேயே ஒரு கோயில் குட்டியாக வேலைக்கு சேர்ந்தார். கரெக்டாக அந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் வந்தப்போ ரெண்டு சீனியர்னா அவங்க தான் பில்லர்ஸ் ஆஃப் த சர்ச். நான் சொல்கிறது கற்பனை கதையே கிடையாது. இப்போ அந்த தம்பி இன்றைக்கி கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் இங்கே எங்கே இன்னும் நம்ம ஆலயத்துக்கு தான் வருவார். அவர் எங்கிட்ட சொல்கிறாரு, சார் கையில் பைபிளை வச்சுக்கிட்டார் சார், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, இவர் பைபிளை வச்சு அடுத்து அவர் மூஞ்சது ஏக்கி எரிஞ்சிட்டார். எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிருச்சு. எப்படிங்க இந்த பைபிளை வச்சு அடிக்க முடியும் மூஞ்சில்? ஆனால் அடிச்சுப்பிட்டார் சார். எப்படி சார் இதெல்லாம் முடியுது? தெரியாதானமா நீ அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துட்டப்பா, எத்தனையோ வேலைக்கு போகிறத விட்டுட்டு. அப்பா அவர் என்ன நினைப்பாங்க, இது வெளியில் பார்த்தா கேதாரின் கூடாரமாக தெரியுதா, சாலமன் கூடாரமாக தெரியுதா? சாலமன் கூடாரம் மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே சண்டை நடக்குதுங்க. ஆனால் சாலமன் கூடாரத்துக்குள்ளே நீங்கள் வரணும், வந்தால் தான் உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். ஏசாயா 21:16. ஏசாயா 21:16. ஆண்டவர் என்னை நோக்கி, ஒரு கூலிக்காரனுடைய வருஷத்திற்கு ஒத்த ஒரு வருஷத்து கேதாரனுடைய மகிமையெல்லாம் அற்று போகும். எலெக்ஷன் எவ்வளோ நாளைக்கு இருக்கு? 3 வருஷமா. அப்புறம் அத்து பேர் கேதாரன் புத்திரராகிய பராக்கிரமர் வில் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்சம் பேராக இருப்பார்கள் என்கிற கொஞ்சம் பேர் தாங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க சண்டை போட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிப்பிடும். ஆனால் சமாதானத்தோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அது பெருகி இருக்கும். அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருனா, பீஸ் சமாதானம். அந்த கூடாரத்துக்கு பின்னாலது ஒரு சமாதானம் இருக்கும். இதுதான் அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போகிறோம். 1:6 நான் வாசிக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதிருங்கள், வெயில் என் மேற்கொண்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டத்திற்கு காவல் கல்லா வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் கவனிக்கவில்லை. இதைத்தான் நம்ம அன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீர்கள். நல்லா கேட்டுக்கோங்க. கருப்பு என்றால் ஆதாம் சுபாவம். இன்றைக்கி ஆதாமுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்குது. இந்த ஆதாமுடைய சுபாவம் நம்மளை விட்டு போகிறதற்கு நம்ம என்ன செய்யணும் வாசிப்போமா? யோவான் 3:3. இப்போ தான் இந்த ஆதாம் சுபாவம் மாறும். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆதாம் சுபாவம் மாற நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். 2000 முன்னாடி நான் ஆதாம் சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு பாவத்தில் வாழ்கிறேங்கிற ஒரு உணர்வே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு காட்டு கழுத மாதிரி சுற்றிக்கிட்டு கிடந்தேன். ஆனால் என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, புதிய வாழ்க்கை, எல்லாமே புது அனுபவம், இதுதான் ஆதாமுடைய சுபாவம் மாறி நமக்கு ஆண்டவருடைய சாயல் நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த சுபாவத்தோடு, இந்த சுபாவத்தோடு ஆதாம் சுபாவம் நம்மளை விட்டு மாறி புதிய சுபாவம் நமக்கு வர ஆரம்பிக்குது. அந்த சுபாவம் நம்மளை எங்கே வரப்போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 யோவான் 3:2. 1 யோவான் 3:2. பிரியமானவரே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், அதில் சந்தேகமே இல்லை. மறுபடியும் பிறந்திருக்கோம். பிறந்த உடனே யோவான் 1:14 நம்ம தேவனுடைய சித்தத்தால் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்திற்குள்ள ஒரு அங்கத்தினராக மாறிடும். அடுத்த குரோத்தை பார்ப்போம். இந்த விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம். இப்பொழுது ஆதாம் சுபாவம் நம்மள்கிட்ட போயிடுச்சு. எப்படி போச்சு? மறுபடியும் பிறந்தோம். மறுபடியும் பிறந்தனால ஆதாம் சுபாவம் போய் ஆண்டுடைய சாயல் நமக்கு கிடைக்கப் போகிறது. நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்போம். ரெண்டு பேரும் சேம், அவரை போல நாம் இருக்கப் போகிறோம். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதேங்கள், வெயில் என்னை மேற்பட்டது. வெயில் அப்படிங்கிறது என்னென்னா உலக பிரகாரமான கஷ்டங்கள். உலகம் உங்களுக்கு வந்து ஒரு வெயில் மாதிரி உங்கள் மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கும்.
ஒவ்வொருத்தருடைய தொழிலையும் ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம வக்கீல் சார் அங்கே இருக்காரு, அதனால் நான் அவரை பற்றி நான் சொல்ல முடியும். அவர் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார், அவருடைய பிரச்சனைகளெல்லாம் என்கிட்ட சொல்லுவார். இந்த ரெண்டாவது முறையாக எலெக்ஷனில் மோதிஜி ஜெயித்த உடனே ரொம்ப சோகமாயிட்டார். நாங்கள் இனிமேல் தொழிலையே மூடிட்டு போக வேண்டியதான் சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போயும் வர பார்த்திங்கன்னா வருஷங்கள் போய்கிட்டே இருக்குது, ஆண்டவர் அவரை ஆசிரிச்சுட்டே இருக்காரு, அவருக்கு தொழிலில் எந்த கஷ்டத்தையும் ஆண்டவர் அனுமதிக்கலை. ஆனால் அந்த வெயில் நமக்கு உலக பிரகாரமாக இது என் நியாயம், என் தொழிலே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும் அப்படின்ட்டு ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியம் நம்மளை வந்து பயம் காட்டி கொண்டே இருக்கும். அதை நம்ம கண்டுக்கிடக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களத்தில் இருக்கிறவர் பெரியவர். ஒன்றியோவான் 4:4 இதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த வெயில் நம்ம மேலே கருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிறது எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சாலோமனுடைய திரைக்கு பின்னாடி இருக்கிறோம். சாலோமனுடைய திரைக்கு பின்னாடி இருக்கிறது என்னென்னா சமாதானம். சரி, 6 நான் திரும்ப வாசிக்கிறேன். நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாக இருந்து. இது என்ன தாயின் பிள்ளைகள், இது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சு தான் நான் சொல்ல முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னுடைய அண்ணனும் தம்பியும் ரொம்ப சோகமாயிட்டாங்க, ரொம்ப சோகமாயிட்டான். என்னால் அவன் பாட்டு பைபிளே வச்சுக்கிட்டு இருக்கான், இல்லை பேஷண்ட்டை பார்ப்பேன் நான், ரவுண்ட்ஸ் போயிருவேன், சர்ஜரி பண்ணுவேன். எஸ் தம்பி அழகாக போட்டிருக்காரு, ஒரு தடவை பிறந்தானா 2 மரணம், 2 பிறந்தானா 1 மரணம். தம்பி போதகராகிறதுக்கு எல்லா தகுதியும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ரைட், அதுக்கு தம்பி எப்பவுமே நீ வசனத்தையும் சேர்த்தே போட்டு பழகனையா, அழகாக போட்டிருக்க. வசனத்தை நான் உனக்கு காமிச்சிருக்கேன், வெளிப்படுத்துதல் எடுத்துக்கொள்வோம். 20:5 14 வெளிப்படுத்துதல் 20 இந்த வசனத்தையும் சேர்த்து போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னுடைய அண்ணனும் தம்பி ரொம்ப சோகமாயிட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, அவங்க என்ன நினச்சாங்கன்னா நான் ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ஜுவல்ரா பைக்குள்ள பைபிளை வச்சுக்கிட்டு ரோட்டிலே நடந்து போக போகிறேன் அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் என்னை ஒரு டாக்டர் ஆக்கியிருக்காரு, ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு, அதில் நான் உண்மையாக இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளில் என்னுடைய ஒரு வாத்தியார், ஒரு சீனியர், ரொம்ப வயதானவர் எங்கிட்ட வந்து கேட்டார், தம்பி நீ எப்பப்பா முழு நேரம் ஊழியக்காரனாக போகிறாய் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நான் ஏற்கனவே முழு நேரமாக தான் சார் நான் பைபிளை டீச் பண்ணிகிட்டு இருக்கேன், கற்றுக்கிட்டு இருக்கேன், மற்றவங்களுக்கு போதிக்கிறேன். நோ 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 நோ, இந்த தொழிலை எப்பப்பா விட போகிறா அப்படின்னு கோமான்ட்ட பேசினார். நான் சொன்னேன், ஆண்டவர் என்னைய இந்த வேலையை விட்டுட்டு போச்சோன்னா நான் போயிடுவேன் சார், ஆனால் இன்றைக்கி வர என்னை இந்த தொழிலோடு தான் என்னை கொண்டு போகிறாரு, எத்தனையோ பேருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கிறேன், எத்தனையோ பேஷண்ட்ஸுக்கு நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சில காரியங்கள் நான் சொன்னேன். ஆனால் அவர் முகம் கடினமாகவே என்னை விட்டுட்டு போனார், முறைச்சிக்கிட்டே தான் போனார். நோ நோன்ட்டு போகும்போது நோ நோன்னு சொல்லிட்டு தான் போனார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உட்காந்து பேஷண்ட் பார்க்குறது எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னாரு. நான் ஒரு வார்த்தையும் நான் அவரோட ஆர்கியூ பண்ணலை, அதுக்கப்புறம் நான் அவரை நான் பார்க்கவே இல்லை, இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டார் அவர். இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய இந்த தொழில் நான் பண்ணி இது சப்போஸ் நான் அன்றைக்கி விட்டுட்டு போயிருந்தேன்னா தம்பி எப்பனே சார் நான் பார்த்துருப்பேன், நான் அவனே பார்த்துருப்பேனா, பார்த்துருக்க மாட்டேன். என்ன டாக்டரா, அவர் இந்த பொட்டலில் உட்காந்து பைபிள் வாசிட்டு இருப்பாருங்க, அவர் ட்ராக்ஸ் கொடுத்துட்ருப்பாருங்க, அவர் பேஷண்ட்டில் பார்க்க மாட்டாருங்க அப்படின்ட்டு. அப்போ உங்கள் அப்பாவை நான் பார்த்துருக்க மாட்டேன், உங்கள் அப்பாவை நான் பார்த்துருக்கட்டா, நீ என்ன பார்த்துருக்க மாட்டேன் பார்த்தீங்க. அதுதான் உலக எல்லாம் கோபம் வருங்க அவங்களுக்கு. அதனால தான் பாருங்கள், என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காவல் காக்கவில்லை. இதுதான் ஒரு பிரச்சனை. என்னுடைய சொந்த திராட்சை தோட்டங்கிறது என்னுடைய ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ், அதையும் நான் பார்க்கணும். இதாங்க என்னுடைய தொழில், ஆண்டவர் நான் கொடுத்துருக்காரு, நான் அதை பார்க்கணும். திராட்சை தோட்டங்கிறது ஆண்டருடைய ஊழியம், ரெண்டையும் நான் பார்க்கணும். ரெண்டையும் பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பார். ஆனால் ஒரு சிலர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீயா இதையே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி, ஆனால் நம்ம வந்து இருக்கணும். சரி, 30 எடுத்துக்கொள்வோம். 30
யாக்கோபு ராகேலை சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராக்கலை அதிகமாக நேசித்து பின்னும் 7 வருஷம் அவளுத்திரை வேலை செய்தான். இது எதற்காக இதை நம்ம பார்க்குறோம்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு கூடிக்கொண்டே இருக்கும். 30 அதிகாரம் 30 வசனம், நான் வருமுன்னே, இந்த வசனம் நல்லா கவனமாக வாசிங்க, அதிகாகமும் 30:30, நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், இதாங்க, நான் வந்த பின்பு கர்த்தர் உண்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? இதுதான் பைபிள், நல்லா கேட்டுக்கோங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கள் ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு ஆண்டோடைய ஆசீர்வாதம் அபிரிதமாக பெருகிருச்சுன்னு கேட்டிங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி நான் 2000 ரட்சிக்கப்பட்டேனும், அதுக்கு முன்னாடி எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசி ரோட்டுக்கு அந்த பக்கம் எதிர்த்துருந்துச்சு. யாரையெல்லாம் போயிருந்தீங்களோ அதை பார்த்து அவ்வளோ போசமாக இருந்திருக்கும், ரோடெல்லாம் பள்ளம் பள்ளமாக இருக்கும். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த ஓபியை ஆண்டவர் டோட்டலாக டிமாலிஷ் பண்ணிவிட்டு 7 ஃப்ளோர் கொடுத்துட்டார். இவ்வளவு பேஷண்ட், இவ்வளவு வசதி, எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு உசிதமாக கொடுத்தார். அதனால தான் இந்த வசனத்தை பாருங்கள், மாமனார்கிட்ட சொல்கிறார் யாக்கோபு, அதற்கவன் நான் உமக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர, சரி 30 வசனம், நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். நான்ங்கிறது என்னென்னா, நாமும் ஆண்டவரும் இப்போ எங்கே இதுவரை எங்கே இருந்தோம்னா, கேதாரின் கூடாரத்தில் இருந்தோம், சண்டை போட்டுருக்கிறதான். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்து சாலமனுடைய திரைச்சிலைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்த பின் கர்த்தர் உமை ஆசீர்வதித்ததுனாலே அது மிகவும் பெருகியிருக்கு. இங்கே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் ஒரு ஆசீர்வாதம் வரணும், அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்க சொல்லணும். சொல்கிறது தான் ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இதில் சங்கீதம் 23 அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். அது நமக்கு தெரிஞ்ச சங்கீதமாக இருந்தாலும் இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான ஒரு சங்கீதங்க. சங்கீதம் 23 அதிகாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கருப்பாய் இருந்தோம். சரி, முதல் வசனத்தை வாசிக்கிறோம், அப்புறம் அந்த செய்திக்குள்ளே போகிறோம். நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என்மேல் மேற்கொண்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் கவனிக்கவில்லை. சங்கீதம் 23 அதிகாரம், செல்வி டீச்சர் பேசுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். ஏன் தாழ்ச்சி அடையலைன்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்துறார், ஆனால் அவர் மெய்ப்பராக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணம்னா உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆடு இருக்குதுங்க, சரியா, மேய்ப்பன் இருக்கு. ஆடு எப்பயாவது மேய்ப்பனுக்கு ஐடியா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மேய்ப்பன் 100 ஆடு வச்சுருந்தாங்க. இந்த 100 ஆடையும் மேய்ச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான், மேய்ச்சி போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு சோலை வந்துருச்சு. சோலைன்னா தண்ணி உளுந்துக்கிட்டே இருக்குது, பச்சை பச்சேன்னு இருக்குதுங்க, பச்சை பச்சேன்னு இருக்குது. ஆனால் அந்த மேய்ப்பின் என்ன செய்ய மாட்டேங்கிறான், முத்துமுருகன் பிரைசலாட் நிப்பாட்ட மாட்டேங்கிறான். நிப்பாட்டாமல் பற்றிக்கிட்டே போகிறான், போ 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 போன்னு. 2 ஆடுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனால் லூஸ் ஆடாயுமே, இதோட நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குமா? எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்குது, தண்ணி அளவு இல்லாமல் இருக்குது, எல்லா இடமும் ஃபுல்லாக இருக்குது, லூஸுடா, நம்ம பேசாமல் இங்கேயே இருந்துக்கணும்ட்டு 2 ஆடு நைஸாக கலண்டு ஒளிஞ்சிக்கிடுச்சு. ஒளிஞ்சிடுச்சு. அந்த மேய்ப்பன் 98 ஆடுகளை பற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான், போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் நடந்தது என்னென்னா, இவன் போயிட்டான், ரொம்ப தூரம் போயிட்டான். அப்போ ஒரு சிங்கம் உருமுறை சத்தம் கேட்குது.
ஒரு சிங்கம் ஒரு முறை சத்த கட்டோன்னு ரெண்டு ஆடுக்கும் பயம் வந்துருச்சு. அடாடாடாடா, இங்கே சிங்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போச்சு பார்த்தியா, மேய்ப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் அவன் என்ன செய்ய நம்மளை எல்லோரையும் பார்த்துட்டு போயிட்டான். நம்ம என்ன நினச்சிட்டோம், புத்திசாலின்னு நினச்சி நம்ம இங்கே இருந்துட்டோம். அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த சிங்கம் வருது, ரெண்டு ஆடுகளும் தப்பிச்சு போக பார்க்குது. இப்போ மேய்ப்பன் தூரமாக போயிட்டார், இனி மேய்ப்பனால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, காப்பாற்ற முடியாது. அதனால தான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். என் மேய்ப்பர்னா என் மேய்ப்பருக்கு தெரியும் என்னை எங்கே மடக்கணும், என்னை எங்கே வைக்கணும். யாருக்கு தெரியும், மேய்ப்பனுக்கு தெரியும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, புல்லுக்கு ஆப்போசிட் என்னன்னா முள், முள் உள்ள இடத்துல ஒரு ஆடை மேய்க்க முடியுமா, மேய்க்க முடியாது, அதுக்கு ஆகாரம் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாருனா புல். புல்லுங்கிறது வேத வசனம். லேக்கா ரத்னகுமார் பிரைசலாட் என்னுடைய தம்பியுடைய நெருங்கிய நண்பர். அப்போ புல் அப்படிங்கிறது என்னென்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டே என்னை கொண்டு பிடிக்கும். அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடு ஆகாரம் சாப்பிட்டுட்டு ஒரு தண்ணீர் குடிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு குற்றாலம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு அருவி தட 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 தடன உழுகுது, அங்கே போய் ஒரு ஆடால் போய் தண்ணி குடிக்க முடியாது. அவர் என் ஆத்மாவை தேற்றி. இப்போ இந்த ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது ஆத்மா. இன்றைக்கி உலக மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் கடவுளை வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் வச்சுருக்காரு, எம்டி ஸ்பேஸ்னு ஒன்று வச்சுருக்காரு. அந்த எம்டி ஸ்பேஸை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்ய ட்ரை பண்ணுவாங்க. எங்களுடைய பெரியப்பா பையன், நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, அவன் வந்து எங்கள் அப்பாவுடைய அண்ணன் பையன், எங்கிட்ட சொல்கிறான், அவன் நாங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க, நாங்கள் தான் சொல்கிறான், எனக்கு ஒரு எய்ம் இருக்குடா இந்த உலகத்தில்ட்டு. அவன் வக்கீல் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், நான் எம்ஜிஆர் நடித்த படம் எல்லா படத்தையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அதான் அவனுடைய எய்மாக, ஒரு படம் கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா படத்தையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி அவன் நாகர்கோவில் இருந்த பையன் ஒரு நாள் எம்ஜிஆர் படத்துக்கு க்யூவில் நிற்கிறான். நின்னப்போ கூட்டம் அவனை மேலே மோதி விட்டா அவனை செத்து போயிருப்பான், அவனை யாரோ ஒரு ஆள் கையை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டாங்க, அதனால் அவன் பிழைச்சான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு காரியத்தை செஞ்சால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனந்தி சிஸ்டர் பிரைஸ் லாட். ஆனால் உண்மையான சந்தோஷம் எப்போ கிடைக்கும்னா, ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரணும். இருதயத்திற்குள்ளே வந்து அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போமா உன்னத பாட்டு 1:5, 6 சேர்த்து வாசிக்கிறது. எருசலேமின் குமார்த்திகளே, எருசலேமின் குமார்த்திகள்னா உலக பிரகாரமான மக்கள், கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலோமின் திரைகளைப் போலவும். ரெண்டு காரியத்தை பார்க்குறோம், கேதாரின் கூடாரங்கிறது உலக பிரகாரமான மக்கள், இஸ்மாயில் மக்கள். ரெண்டாவது நம்ம பார்க்குற எருசலேமின் சாலோமின் கூடாரங்கிறது சமாதானத்தின் கூடாரம். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன், கருப்புங்கிறது நம்முடைய ஆதாமுடைய சுபாவம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது அழகாக தெரியுது நமக்கு. நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என் மேல் பட்டது. வெயில் என் மேல் பட்டது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வாழ்க்கையில் வருகிற ஒரு பலவீனங்கள். இது எப்போ இந்த பலவீனங்கள் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிப்போம்மா 1 சாமுவேல் 18:7. அந்த ஸ்திரீகள் ஆடிய பாடுகையிலே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது, அவன் முகம் எரிச்சல் அடைந்தது. தாவீது அப்போ எரிச்சல் அடைந்ததுன்னா அவன் முகம் மாறிடும். இப்போ உங்களுக்கு வர வேண்டிய ஒரு கிரெடிட், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு போனான்னா கருப்பாயிருக்கு. இதுதான் இப்போ என் முகம் கருப்பாயிருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டியது மாறி போயிடுச்சு. அதனால தான் அது தாவீதுடைய முகம் மகிமை. தாவீதுக்கு மகிமை போது சவுல் டென்ஷன் ஆயிடுறாரு. இது யோபு 2:9. யோபு 2:9. ஏன் கருப்பாக மாறுகிறோம்ங்கிறதுக்கு ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2:9, அப்பொழுது
இவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். முகம் கருத்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னானா, சோதனை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குதுங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? 15 அதிகாரம் 10 வசனம். 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய தேவ கிருபையை நான் விருதாக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது. இன்றைக்கி நம்ம கிருபையை நம்ம சார்ந்து கொண்டுட்டு இருந்தோம்னா நம்ம முகம் கருப்பாக மாறாதுங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு சோஸ்திரம் மட்டும் உதவினை எபனீசர். நானும் என் மனைவி, நானும் என் மகளும் சாயங்காலம் 7 to 7 உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த தியாது கதை பேசிக்கிட்டே இருப்போம். அவளும் ஜோக் அடிப்பேன், நானும் ஜோக் அடிப்பேன், பேசிகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு சின்ன சீரியஸ் டாபிக் ரேராக வரும், ரெகுலராகலாம் வராது. ஒன்று அவள் ஒன்று சொல்லிடுவான், ஏப்பா இம்மட்டும் உதவினை எபனீசர் இனியும் பார்த்துக்கிட்டா. இந்த அம்மா அதுக்குப்பா கண்மாண்டே உடைக்கணும். டாபிக் முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம முகம் மாறாமல் இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட சொல்லுவாங்க, தூஷித்து ஜீவனை விடும்னு சொல்லி. ஆண்டவர்கிட்ட இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், தீமையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கை முகம் கருப்பாக மாறும்? வாசிப்போமா. ஆபகுக் பக்கம் 1:086. 1:086. ஆபகுக் 3:14. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும். நம் முகம் எப்போ கருப்பாக மாறுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், ஒளிவ மரத்திலே பலன் அற்று போனாலும், வயல் திராட்சைகளே அற்று போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலாளிகள் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், பாருங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இன்றைக்கி இதுதாங்க ரகசியம். உங்கள் முகம் கருப்பாகக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள் மகிழணும். இன்றைக்கி எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாருங்க. நான் உன்னத பாட்டை ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாளில் நான் வாட்சி பார்த்தேன், ஒன்றுமே புரியலை. நான் நினைக்கல, நான் ஒரு நாள் இதை நான் மற்றவங்களுக்கு டீச்சோன்னே நான் நினைக்கலை. காரணம்னா கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ந்துக்கிட்டே இருந்தான்னா ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். கருப்பாகவும் இருக்கணும்னா தேவ சித்தத்தை செய்யணும். வாசிப்போமா. ரூத் 1:1 நம்ம வாசிக்கணும். ரூத் 1:1. பக்கம் 3:4. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் காலங்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரர்களோடும் மோவாப் தேசத்தில் போய் சந்தித்தான். இதாங்க பிரச்சனை. இப்போ நமக்கு ஒரு பஞ்சம் வந்துச்சா ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். நம்மளை பஞ்சத்திலேயே போஷிக்க அவருக்கு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை அவருக்கு இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரால் எல்லாம் கூடும். என்னைய விருதுநலில் வச்சுருக்காரு, லைசாண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காரு, சந்தோஷமாக வச்சுருக்காரு. கொரோனா வந்துருச்சா சோகமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களான்னு என்கிட்ட கேட்டால் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த நேரம் கொரோனா வராட்டா நான் இந்த நேரம் நான் இங்கே இருக்க மாட்டேன், ஓபி பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அருமையாக கொண்டு போகிறாரு. 10 மணி வரை உட்காந்துப்பேன் நாங்கள், 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், 12:30 வரை ஓபி பார்ப்பேன், திரும்ப வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு திரும்ப எபிரேயர் கிளாஸ் ஆரம்பிச்சிருவேன். அதெல்லாம் எதுக்காகனா இதான் காரணம். பஞ்சம் வருமா? வரும். கொரோனா வருமா? வரும். கொரோனா வந்தது நல்லதுக்கா கெட்டதுக்கா? நல்லதுக்கு. இதுதான் நம்ம முகம் கருப்பாகாமல் இருக்கணும்.
தேவ சித்தத்தை நம்ம செய்யணும். முதல் அதிகாரம் 21 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் வெறுமையாக வரப்பண்ணினார். கர்த்தர் சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசைப்படுத்தி நீங்கள் நகமையின் நகமினா கசப்பு செஞ்ச தப்பெல்லாம் இவ போடுற பழைய ஆண்டவர் மேலே போடுறோம் சரிங்களா. இதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ஏன் போனால் அங்கே இருக்க வேண்டியதானே, அதான் நிறைவுள்ளவன் நான் போலேங்கிறார். கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணினார். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுருக்காருன்னு தெரியல. அதுக்கு இங்கே தான் அவளுக்கு ஒரு பெரிய சந்ததி வரப்போகுது. சந்ததி யார் வரப்போகிறாங்க பார்ப்போமா. கடைசி அதிகாரம் 22 வசனம் பாருங்கள். 4 அதிகாரம் 22 வசனம். ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசா தாவீதை பெற்றான். இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னங்க இதான். ஆண்டவர் வந்து எப்போவுமே நம்மளை வந்து ஒரு குறை உள்ளவங்கிற மாதிரி காட்டுவார், ஆனால் அதில் உயர்த்திடுவார். இதுதான் கசப்பு வெறுமையிலிருந்து நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இப்பொழுது நாங்கள் கேதாரின் கூடாரத்தில் இருக்கிறோமா, சாலோமின் திரைக்கு பின்னால் இருக்கிறோமா, சமாதானமான வாழ்க்கையை வாழுகிறோமா என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சோதித்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையோடு எங்களுக்கு பலன் தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளை வசத்தரத்தை கொட்டையிலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் பிதாவே, அமேன்.